ஹாய், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரைம் தியூ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, நாம 2022 வந்து ஒரு எஸ்ஐபி முதலீட்டை பற்றி விளக்கமாக சொல்லியிருந்தோம். இதில் வந்து புதுசாக யாரெல்லாம் முதலீடு பண்ணுறாங்களோ அவங்க வந்து 1000 ரூபாலேருந்து ஒரு 2500 ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்கிறதா இருந்தால், நான் ஒரு ஃபண்டை சொல்லியிருந்தேன், அந்த ஃபண்டில் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சப்போஸ் நீங்களும் 2022 வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணியிருந்தால் அதோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இது வந்து ஒரு ஷார்ட் பீரியடாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி மேலே இருக்க இந்த ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், அதுலேயும் அதோட லிங்க்கை கொடுக்குறேன். அதன் மூலிமா நீங்கள் பார்த்து அந்த வீடியோவில் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலில் ஃபினான்ஷியல் சம்மந்தமாகவும் சேவிங்ஸ் சம்மந்தமாகவும் பல வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கேன். மியூச்சுவல் ஃபண்டு, அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட், அப்புறம் டெட் சார்ந்த முதலீடுகளை பற்றி டைம் டு டைம் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். இப்படிப்பட்ட முதலீட்டு வாய்ப்புகளை நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ ரிலீஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நான் சொன்ன அந்த பீரியட்லேருந்து வந்து நம்ம முதலீடு பண்ணதை பற்றி நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். 2022 வந்து நம்ம ஜனவரியிலேருந்து நம்ம முதலீடு பண்ணதாக எடுத்துக்கலாம். மாதம் மாதம் ஒரு 2500 ரூபாய் இதில் முதலீடு பண்ணதாக எடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு மாதமும் வந்து நம்ம பண்ணின அந்த 2500 ரூபாய்க்கு வந்து அன்னைக்கு காலகட்டங்களில் வந்து என்ஐவியோட மதிப்பு எவ்வளோ இருந்துச்சு, எவ்வளோ யூனிட் நமக்கு கிடச்சிச்சு அப்படிங்கிற அந்த விஷயங்களும் யூனிட்டோட பேலன்ஸிங் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி நம்ம ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டங்களையும் நம்ம முதலீடு பண்ணிகிட்ருக்கோம். ஜனவரிலாம் பார்த்திங்கன்னா ஒரு யூனிட்டோட மதிப்பு, எண்ணெயோட மதிப்பு வந்து 108 ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. மார்ச் 22 வந்து பங்கு சந்தையில் ஒரு சரிவு வந்ததுக்கப்புறம் அதோட எண்ணெயோட மதிப்பு குறைஞ்சி உங்களுக்கு 99 ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு எண்ணெயோட மதிப்பு சரிஞ்சிருச்சு. அதே நேரத்தில் நீங்கள் 108 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 23 யூனிட் கிடச்சிருக்கும். 99 ரூபாய்க்கு வாங்குறப்ப வந்து 25 யூனிட்டுக்கு மேலே நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதற்கு அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா பங்கு சந்தை மேலே ஏறினப்போ வந்து யூனிட்டோட மதிப்பு வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ இப்படி ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா யூனிட் ஏறுறதும் இறங்குறதுமாக தான் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு வாலடைலிட்டி தான் வந்து மார்க்கெட் இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்படி பார்க்குறப்ப குறைந்தபட்சமாக 95 ரூபாய் கூட நமக்கு யூனிட்டோட வாங்குறதுக்கான அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா 95 ரூபாய் 78 காசுக்கு நம்ம வாங்கியிருக்கோம். நமக்கு யூனிட் கிடச்ச யூனிட் பார்த்திங்கன்னா 26 யூனிட் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட 3 யூனிட் நீங்கள் அதிகபட்சமாக வாங்கினதை விட ஒரு 3 யூனிட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களோட யூனிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆடாகி இப்போ வந்து 171 அப்படிங்கிற அளவுக்கு ஏறிடுச்சு. ஸோ இப்படியே தொடர்ந்து நம்ம இதில் மாதம் மாதம் ஆர்டி மாதிரி எஸ்ஐபியில் தொடர்ந்து முதலீடு பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் வந்து யூனிட்டோட மதிப்பு எவ்வளோ கிடச்சிருக்கு, நமக்கு எண்ணெயோட மதிப்பு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்க்கலாம். ஸோ இப்படி ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து நான் எடுத்திருக்க கால்குலேஷன் படி ஜூன் 23 வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். ஜூன் 23 பார்த்தீங்கன்னா இதில் வந்து 110 ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு யூனிட் கிடச்சிருக்கு. ஃபைனலாக இருக்கிற நம்மளோட யூனிட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 432 யூனிட் வந்து நம்ம கையில் கிடைக்குது. ஸோ இதோட வேல்யூ என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 2500 ரூபாய் முதலீடுங்கிறது வந்து உங்களுக்கு கோடீஸ்வரனாக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கோடீஸ்வரனாக்கும். இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டே இன்வெஸ்டடாக இருக்கணும். எந்த ஒரு கவனச்சிதறும் இல்லாமல் நீங்கள் மாதம் மாதம் ஒரு டிசிப்ளினான உங்களோட முதலீட்டை வந்து எக்காரணத்தை கொண்டு நிப்பாட்டிடாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் கோடீஸ்வரன் ஆக முடியும். நாம் பண்ண அந்த எஸ்ஐபி முதலீடு வந்து 2500 ரூபாய். நாம் இந்த முதலீட்டை தூங்குற டயத்தில் வந்து எண்ணெய்பீட மதிப்பு வந்து 104 ரூபாய் 46 காசாக இருந்துச்சு. நாம் ஸ்டார்ட் பண்ண பீரியட் பார்த்தீங்கன்னா 3/1/2022 ஸ்டார்ட் பண்ணோம். டோட்டல் பேமெண்ட் இது வரைக்கும் நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 18 மாதம் வந்து தொடர்ந்து இதில் கட்டியிருக்கோம். ஸோ 2500 ரூபாய் மல்டிப்ளை பை 18 மந்த் நீங்கள் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 45000 ரூபாய் வந்து நம்ம கட்டியிருப்போம். இன்றைக்கி டேட்டில் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ மேக் பண்ணுற டேட் வந்து 9/7/23 இருக்குது. எண்ணெயோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 115 ரூபாய் 78 காசாக இருக்குது. நாம் பண்ணின 45000த்தோட வேல்யூ இன்றைக்கி வந்து 52142 ரூபாய் வந்து வளர்ந்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7000 ரூபாய் வந்து நம்ம பண்ணின முதலீட்டில் வந்து அதிகமாகிருக்கு. இதோட இந்த ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மல் ஒரு ஆர்டியோ அல்லது வேறு ஏதாச்சும் ஒரு நீங்கள் முதலீடு பண்ணியிருந்தால் அதை விட ஒரு பெட்டரான ரிட்டர்ன் இருக்குது. இது வந்து வித்தின் ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு 18 மாதத்தில் இவ்வளோ பெரிய ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. பட் இதே நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபண்டில் வந்து அதிக ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதலீடு பண்ணினா அந்த ஃபண்டோட பேர் வந்து மெரே அசெட் எமர்ஜிங் ப்ளூ சிப் ஃபண்டு. இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய்க்கு மேலே இதில் முதலீடு பண்ண முடியாது. சப்போஸ் உங்களோட முதலீடு வந்து ஒரு 500 ரூபாயிலேருந்து ஒரு 2500 ரூபாய் வரைக்கும் இருக்கும் பட்சத்தில் இந்த திட்டத்தில் நீங்கள் முதலீடு பண்ணலாம். இது வந்து ஷார்ட் டேர்ம் பீரியடுக்கான முதலீடு கிடையாது. லாங் டேர்மை பொறுத்த வரைக்கும் இதில் முதலீடு பண்ணலாம். இதில் வந்து
லார்ஜ் கேப் திட்டங்களும் மிட் கேப் திட்டங்களும் இருக்கும். லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க இதை. ஸோ உங்களுக்கு ரெண்டு வகையான ஒரு பேலன்ஸான ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். இன்றைக்கி பார்த்த வீடியோவில் நாம 2022 வந்து துவங்கின எஸ்ஐபியோட ரிட்டர்ன் இன்றைக்கி என்ன வேல்யூவாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த 2500 ரூபா வந்து நமக்கு கோடீஸ்வரன் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஆக முடியும். இதுக்கு உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் தான். உங்களோட முதலீடை எக்காரணம் கொண்டு நிப்பாட்டிடாமல் நீங்கள் தொடர்ந்து ஸ்டேட் இன்வெஸ்டடாக இருக்கிறதன் மூலம் நீங்கள் 2 கோடியே 30 லட்சம் நீங்கள் அடைய முடியும். அதற்கான எக்ஸாம்பிள் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். ஸோ மார்க்கெட்டில் வந்து பல விதமான ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். ஸோ உங்களோட முதலீடை வந்து எக்காரணத்தை கொண்டு நிப்பாட்டிடாமல் தொடர்ந்து ஸ்டே இன்வெஸ்டடாக இருக்கிறதன் மூலம் இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் ஆக முடியும் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்த ஃபண்டு என்னங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோடய நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.